Good evening, friends. I hope you're all doing good, staying home and staying safe. So, in the Telegram channel, Friday, I gave a call. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலுடைய லோ. இந்த கேண்டல் லோ பார்த்தீங்கன்னா 42.50 அதுதான் நான் வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார்ட் நல்லாவே உங்களுக்கு ராலி கிடச்சிது. 460, 470, 480 வரைக்கும் இன்ஃபேக்ட் போச்சு. 490 வரைக்கும் அது போச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். ஸோ டார்கெட் வந்து டார்கெட் சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து 4,500 டெலிகிராமில். ஸோ லாஜிக் வந்து ஓஆர்டி ஸ்ட்ராட்டஜி, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனல்லையே. பிஎஸ் வந்து ஆப்ஷன் பையர் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணணும் மேக்ஸிமம், இல்லாட்டி யூ ஹவ் ட்ரேட் லைட். ஸோ ஒரு லாட் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ரெண்டு லாட் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் 25% ட்ரேட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரைடேயுடைய இது ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடை பற்றி சந்தேகம் ஏதாவது இன்னும் புரியாத வந்து எனக்கு இன்றைக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து ஸ்பாட் ஷார்ட்டுடைய லோ வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன். ஓகே, நம்ம ட்ரேட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ வி காட் அவுட். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த லைன்ஸ் நிறைய லைன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு புரியல, புரியாதவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் சார்ட்டில் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த ஆரஞ்சு லைன் தெரியுதுங்களா, இந்த ஆரஞ்சு லைன் வந்து ப்ரீவியஸ் வீக்குடைய ஹை, இந்த ப்ளூ வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ. ஓகே, ப்ளூ லைன்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹை அண்ட் லோ. ஸோ ஃப்ரைடேக்கு பார்த்தீங்கன்னா ஹையும் வீக்லி ஹையும் சேம், அதனால் வீக்லி ஹை வந்து டைம் ஃப்ரேமில் ஹை, அதனால தான் அந்த ஹையவே நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, நான் வந்து இந்த ப்ளூவான சேஞ்ச் பண்ணலை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃபஸ்ட்டு கேண்டில். ரொம்ப அக்ரெசிவான பிளேயர்ஸ் வந்து யூ கேன் டேக் அ லாங் ஹியர். கன்சர்வேட்டிவான பீப்புள் வந்து நம்ம ஓப்பனிங் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா சி ஹியர். இன்ஃபேக்ட் நான் சேனல் அப்டேட் பண்ண முடியலை. ஸோ இதுதான் அந்த ட்ரேட் எடுத்த டைம். 10:35 பார்த்தீங்கன்னா யூ கெட் அ ஃபென்டாஸ்டிக் பிரேக் அவுட். அதுக்கப்புறமா யூ ஹாவ் ரீடெஸ்ட். இந்த எல்லோ கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஓஆர்பி, அதாவது ஓப்பனிங் ரேஞ்ச், அதாவது கார்த்தால 9:30 கேண்டலுடைய லைன், அது பிரேக் அவுட் ஆகிட்டு தென் யூ ஹேட் த க்ளோஷர்.
அதுக்கப்புறம் அந்த கேண்டலுடைய ஐக்கு மேல பின் இட் ஸ்டார்ட் டு டே யூ கேன் என்டர். ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 41019. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1:4 to 1:5 வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரேடில் கிடைச்சிருக்கும் ட்ரெயில் பண்ணி போயிருந்தீங்கன்னா. ஸோ இந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது எப்போ பெருசாக இருக்கணும்னா, வி ஷுட் பி காஷியஸ் ஒன்லி வென் கேப்பப் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா. இன்னைக்கு கேப்பப் ரொம்ப பெருசாக கிடையாது, பட் ரொம்ப கேப்பப்லாக இருந்துச்சுன்னா அந்த ஓஆர்பி வந்து ரொம்ப காஷியஸாக நம்ம இருக்கும். ஃப்ளாட்டாக இன்றைக்கெலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அன்னைக்கு ஓஆர்பி ஒர்க்ஸ் லைஃப் வச்சோம். ஸோ இது வந்து சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சு ஓஆர்பி மீன் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்க்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் இருந்திருக்கு. அப்படி அதுக்கப்புறம் ஒரு மதியத்துக்கு மேலே மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அதோடைய சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் 9:30 கேண்டல் ஹையில் தான் வந்து நமக்கு மார்க்கெட்டே வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. அதுக்கு மேலே தான் ட்ரேடாகி க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய இன்னைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு நேக்கட் சார்ட் மூலமாக ட்ரேட் பண்ண, பெரிய இண்டிகேட்டர்லாம் தேவையே கிடையாது. சிம்பிள் ஹரிசான்டல் லைன்ஸ். ஸோ ஐம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ட்ரெண்ட் லைன்ஸ். ட்ரெண்ட் லைன் அவ்வளோ ஃபேன் கிடையாது எனக்கு. அதை என்ன ட்ரேடும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹரிசான்டல் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இட் ஒர்க்ஸ் லைக் அ சாம். ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப புரியுங்க. இந்த எல்லோ லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது, திருப்பி ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு பின் பார், அதுக்கப்புறம் ஸ்மால் ட்ரேட் யூ கேன் டேக் இட் ஹியர். ஸ்மால் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஸ்மால் ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கமிங் அவுட் அகைன் இந்த சார்ட்டில் வந்து இது வந்து இந்த ஆரஞ்சில் இருந்து ப்ரீவியஸ் வீக் உடைய ஹை, ப்ளூ வந்து ப்ரீவியஸ் டேயோடைய லோ, அப்புறம் இது ப்ரீவியஸ் வீக்குடைய லோ. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பர்பிள் இருந்து ப்ரீவியஸ் மந்த்துடைய ஹை. இது வந்து பேங்க் நிஃப்டியில் பொறுத்த மட்டும் இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு வெரி குட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது யூ கேன் ஃபைண்ட் அவுட் ரெசிஸ்டன்ஸாக இயங்குதா இல்லை சப்போர்ட்டாக இயங்குதா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி போவோம். அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியும் அதே அந்த கலர் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு ப்ளூவும் வந்து ப்ரீவியஸ் டேயுடைய ஹை அண்ட் லோஸ். நீங்கள் ப்ரீவியஸ் வீக் ஹை கிட்டே போகலை, அவங்க கிட்டே போக வேண்டாம், மார்க்கெட் அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ஃப்ளாட்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் டேயுடைய ஹை அண்ட் லோக்கு மிடில்லையோ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா வி சைட் அஸ் அ ஃப்ளாட் ஓப்பன். ப்ரீவியஸ் டேயுடைய ஹை அண்ட் லோக்கு மத்தியில் எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம வந்து அது ஃப்ளாட் ஓப்பனிங் தான் சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் வந்து சூப்பர் ஃபால் கொடுத்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேயுடைய லோக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் மந்த் இந்த பர்பிள் வந்து ப்ரீவியஸ் மந்த்துடைய ஹை அதுக்கு ஜஸ்ட் அபவ் க்ளோசிங் கொடுத்து தென் இட் ரிவர்ஸ் ஃப்ரம் தேர். இந்த கருப்பு கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவி ஐ மீன் ஓஆர்பி ஓப்பனிங் ரேஞ்சுடைய லோ, அதாவது 9:30 கேண்டலுடைய லோ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபால். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிட்டு திருப்பி அதே மாதிரி ரீட்ரேஸ் ஆகும்பொழுது ஓப்பனிங் ரேஞ்சில் சப்போர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கூட நம்ம பார்த்தோம், கரெக்டாக பேங்க்ல மேலே மார்க்கெட் போச்சு, போன பிற்பாடு திருப்பி ரீட்ரேஸ்ட் பேக், அது வந்து ஓப்பனிங் ரேஞ்சுடைய கேண்டில் சப்போர்ட் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி நிஃப்டியில் அதே ஆப்போசிட். நிஃப்டியில் என்ன நடந்திருக்குதுன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு, கீழே வந்து மேலே போனோன்னு ஓப்பனிங் ரேஞ்சுடைய லோயர் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துருக்குது. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா ஹையர் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து இன்னியோட ட்ரேடுடைய இன்னி வந்து நிஃப்டியில் எல்லாம் ட்ரேட் எடுக்கிறேன், பிஎன் தான் எடுத்தேன் இந்த லெவல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய டெலிகிராம் சேனலை அப்டேட் பண்ண முடியல, இதான் லாஜிக்கு. ஸோ ஐடியேட்டட் அப்டேட் பண்ணேன், இன்னைக்கு மொபைல் எடுத்ததுதான் ரொம்ப நல்லா பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன லெவல்ஸ் நான் அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பற்றி தான் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன், ஐ கிளாரிஃபை யூ ஆல் த டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.